அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் உலகையே உறைய வைக்கக்கூடிய கொடிய கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவியுள்ளது. இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் இந்த வைரஸ் நோய் பரவியுள்ளது. தமிழகத்திலும் இந்த கொடிய வைரஸ் நோய் பரவலின் காரணமாக பல பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்து பணிபுரிந்து இருக்கின்ற தொழிலாளர்களுடைய நலன் கருதி அம்மாவுடைய அரசு அவர்களுக்கு தேவையான தங்குமிடம், உணவு, மருத்துவ வசதியை செய்து கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு ஒரிசா, மேற்கு வங்காளம், அசாம், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வருகிறந்து பணிபுரிந்திருக்கின்ற தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை எங்களுடைய அரசு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் 3 முகாம்களில் தங்க வைக்கப்படுகின்ற வெளி மாநில தொழிலாளர்களை நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு அரசு எந்தெந்த வகையிலே உதவி செய்து கொண்டிருக்கின்ற விவரத்தெல்லாம் நேரடியாக நான் கேட்டறிந்தேன். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நேரிலே வந்திருக்கின்றீர்கள். மாண்பு பாரத பிரதமர்கள் வலியுறுத்தியபடி எந்தெந்த மாநிலத்திலே வேறு மாநிலத்திலிருந்து வந்து பணிபுரிகின்றார்களோ அவர்களுக்கு அந்த மாநில அரசு அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார்கள். அவருடைய ஆலோசனைகளை ஏற்று மாண்பு அம்மாவுடைய அரசு தமிழகத்தில் அண்டை மாநிலத்திலிருந்து வருகின்ற பணிபுரிந்த அனைத்து தொழிலாளிகளுக்கும் தேவையான தங்கும் வசதி, உணவு, மருத்துவ வசதி செய்து கொடுத்துக்கொண்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பிரைம் மினிஸ்டர் தான் பேசுனது எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது, பத்திரிகையிலையும் வந்திருக்குது. அரசு நாங்கள் தெரிவித்த கவனத்தை, நாங்கள் எடுத்து வைத்த கோரிக்கையை அவர்கள் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இன்றைக்கு வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வருகின்ற தொழிற்சாலை பணிபுரிகின்ற தொழில்களுடைய எண்ணிக்கை 118,336. கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பணிபுரிகின்ற பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 3,409. உணவுக் கூடங்களை, ஹோட்டலில் பணிபுரிந்து வருகின்ற தொழிலாளருடைய எண்ணிக்கை பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 7,871. பண்ணைகள், அந்த பண்ணையில் பணிபுரிகின்ற தொழிலாளருடைய எண்ணிக்கை 4,953. ஆக பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வந்து பல்வேறு தொழில் புரிகின்ற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 134,569. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலத்துக்கு சென்று பணிபுரிந்து வருகின்ற தொழிலாளருடைய எண்ணிக்கை 7,198. நம்ம தமிழகத்திலிருந்து பிற மாநிலத்துக்கு சென்று தொழிற்சாலையில் பணிபுரிகின்றவர்கள் இன்னும் பல்வேறு நிலையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தொழிலாளர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று அந்தந்த மாநில முதல்வர்களுக்கு கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்தந்த மாநில முதல்வர்கள் தமிழகத்திலிருந்து சென்று பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அத்தியாவசிய பொருள் கொண்டு வருவதற்கு இந்த தடையும் இல்லை.
அது ஏற்கனவே தெளிவாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்தி விட்டது. இது நமக்கு பல்வேறு மளிகை பொருட்கள் வேறு மாநிலத்திலிருந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. பல மாநிலத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அத்தியாவசிய பொருள் கொண்டு வருகின்ற வாகனங்கள் லாரிகள் அதிகமாக இயக்கப்படவில்லை, அதனால் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் மாண்பு பாரத பிரதமரவர்கள் இந்த அத்தியாவசிய பொருள் கொண்டு செல்வதற்கு எந்த மாநிலமும் தடை செய்யக்கூடாது என்று அறிவுறுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இனி அது சரி செய்யப்பட்டு விடும் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்கள் தான் சொல்ல வேணும். நாங்கள் எல்லா ஆரம்ப காலத்திலிருந்து இந்த தடை வைத்துவதற்கு போடுவதற்கு காரணமே ஒருவருக்கு ஒருவர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும், சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண வேண்டும். இது ஒரு மிக கொடிய தொற்று நோய். இந்த தொற்று நோய் எந்தெந்த நாட்டில் எவ்வாறு பரவுகிறது என்பது அனைத்து தொலைக்காட்சியிலும் நீங்கள் தினந்தோறும் காண்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நோயுடைய வீரியத்தை புரியாமல் தெரிந்து கொள்ளாமல் சில பேர் விளையாட்டுத்தனமாக வெளியிலே இன்றைக்கு இருசக்கர வாகனத்தின் மூலமாகவும் பல பேர் கார்கள் மூலமாகவும் பொழுதை கழித்து வருகிறார்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அரசு கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நோயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த நோய் அவர்களுக்கு உடலிலே வந்துவிட்டால் இதை குணமாவதற்கு எந்த மருத்துவமும் இதுவரை மருந்தும் கிடையாது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இன்றைக்கு உலகெங்கும் ஒழுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வைரஸ் நோய் கட்டுப்படுத்துவதற்கு பரவாமல் இருப்பதற்கு அரசு எடுக்கின்ற நடவடிக்கைக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஊடகமும் பத்திரிகையும் இதை தெளிவாக எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனாலும் சில பேர் இது பொருட்படுத்தவில்லை. இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த 144 தடை உத்தரவை மீறியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்களும் பொறுமையாக இருந்தோம். அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும். 144 தடை உத்தரவு என்பது மக்களை துன்புறுத்துவதற்காகவோ அல்லது அத்தியாவசிய வேலைகளுக்காக தடை செய்வது போடுகின்ற சட்டம் அல்ல. அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சட்டம் 144 தடை உத்தரவு. அதை மனதில் வைத்து கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் அரசுக்கு முக்கியம். ஒவ்வொரு உயிரையும் காக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். சுகாதாரத்துறையும் வலியுறுத்தி வருகிறது, காவல்துறையும் வலியுறுத்தி வருகிறது, உள்ளாட்சித்துறையும் ஆங்காங்கே ஒளிபரப்பின் மூலமாக மக்களுக்கு இந்த நோயினுடைய தாக்கத்தை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது, வருவாய்த்துறையும் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து துறைகளுடைய நோக்கம் இந்த நோய் பரவாமல் தடுக்க வேண்டும், அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழக மக்கள் அரசு எடுக்கின்ற நடவடிக்கைக்கு இந்த தொற்று நோய் மேலும் பரவாமல் தடுக்க அனைவரும் தங்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களே சொல்றீங்க அத்தியாவசிய பொருள் கிடைக்கல, லாரி விடணும்னு சொல்றீங்க. இந்த லாரி விட்டா அத பொருளை இறக்க வேணும், அவர்களை அனுமதிக்க வேணும், அப்புறம் டிரைவர் ஓட்டுநர் அனுமதிக்க வேணும், வாகனத்தை அனுமதிக்க வேணும், அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கு பொதுமக்களை அனுமதிக்க வேண்டும். இப்படி எல்லா தேவைகளையும் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. மக்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் கடைக்கு செல்லக்கூடாது. காய்கறி மார்க்கெட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொண்டு வீட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மளிகை சாமான்கள் வீட்டுக்கு வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாரத்திற்கு தேவையான மளிகை சாமான்களை வாங்கி கொண்டு வீட்டிலே வைத்துக் கொண்டால் தினந்தோறும் வெளியிலே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது மக்கள் தான் கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம், நீங்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதை கடைபிடிப்பது மக்களுடைய கடமை. அது மட்டுமில்லை, இன்றைய தினம் எவ்வளவு சொன்னாலும் சில பேர் கேட்பது கிடையாது. ஆனால் இனிமேல் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு எவ்வளவு தூரம் அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. பொதுமக்கள் அந்த ஒத்துழைப்பை சரியான முறையில் பயன்படுத்த தவறினால் அரசு வேறு வழி கிடையாது. 144 தடை உத்தரவை கடுமையாக்குவதை தவிர வேறு வழி கிடையாது என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்து அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது. நம்முடைய மாநிலத்தினுடைய நிலைமை வேறு, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலைமை வேறு. அந்தந்த மாநிலத்துக்கு தக்கவாறு தான் அந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார்கள். நம்முடைய மாநிலத்துக்கு தக்கவாறு நம்முடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் ஏற்கனவே தமிழகத்திலிருந்து வேறு மாநிலத்துக்கு சென்று பணிபுரிந்து வருகின்ற தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அந்தந்த மாநில முதலமைச்சரோடு அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு நம்முடைய அதிகாரிகள் பேசி வருகிறார்கள். இதற்கென்று ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டிருக்கின்றோம். துறை செயலாளர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஏதாவது நம்முடைய தொழிலாளர்கள் பிற மாநிலத்தில் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அந்த மாநில அரசோடு பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லை, பிற மாநிலத்தில் வசிக்கின்ற பணிபுரிகின்ற நம்முடைய தொழிலாளர்களுக்கு அவர் உதவி செய்கின்ற தொகையும் நாம் வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றோம். அதே போல பிற மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் தங்கி தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்கள் கூட 15 கிலோ அரிசி கொடுக்குறோம், 1 கிலோ பருப்பு கொடுக்குறோம், 1 கிலோ சமையல் எண்ணெய் நாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். கிடையாது, ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். அது அரசு அரசு கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இதை பரவாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழி செய்யணுமோ அதையெல்லாம் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்டை மாநிலங்களாக தெலுங்கானா மகாராஷ்டிரா அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தமிழக அரசு அது மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருக்கு? இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தொழிற்சாலைகள் பெரும்பாலும் இயங்கவில்லை. ஒரு சில தொழிற்சாலைகள் தான் இயங்கி வருகின்றன. பெரும்பாலான பெரிய நிறுவனங்களும் இயங்கவில்லை. ஏற்கனவே தடை உத்தரவு போட்டு மூடப்பட்டிருக்கின்றன. திரையரங்குகளும் மூடப்பட்டிருக்கின்றன. ஆகவே அரசுக்கு வருகின்ற வருவாய் ஜிஎஸ்டி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் பெறுகின்ற சம்பளம் தற்போது பிடித்தம் செய்யப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே நம்முடைய உயர் அதிகாரிகள் அந்த வியாபாரி சங்க தலைவர்களோடு தொடர்பு கொண்டு பேசி யாராவது அதிக விலைக்கு விற்பனை செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவரும் அந்த வியாபாரி சங்க தலைவரும் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றார். தவறு செய்கின்ற வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பு தந்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று தான் நிதி கேட்டோம், பிறகுதான் இனிமேல் தான் மத்திய அரசு பரிசீலித்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். சாலை ஓரத்தில் மாற்றுத்திறனாளி அப்படி ஒன்றும் இல்லை.
ஏற்கனவே எங்களுடைய காவல்துறை அதிகாரிகளும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளும் அங்கங்கே இருக்கின்ற சாலையோரம் வசிக்கின்ற அந்த சாலையோர வாசிகளை அழைத்து வந்து தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் காப்பகத்தில் தங்க வச்சு அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு மாநிலம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுகின்றன. அந்த 144 தடை உத்தரவை மீறி இன்றைக்கு வெளியிலே வருகின்றவர்கள் அவர்கள் மீது 45046 வழக்குகள் இன்றைக்கு பதியப்பட்டுகின்றன. 50393 நபர்கள் இன்றைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஜாமீன் விடப்பட்டுகின்றன. 37760 வாகனங்கள் இன்றைக்கு உத்தரவை மீறியதற்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் கொரோனா வைரஸ் தொற்று நோய் பற்றி வதந்திகளை பரவ பெறும் மீது 92 வழக்குகள் பதியப்பட்டுகின்றன. 95 நபர்கள் மீது கை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. இந்த ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது, 14 வரை அறிவித்திருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்கள் ஏற்கனவே பணிபுரிந்த தொழில் தான் பணிபுரிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுடைய பணி அங்கே இருக்கின்ற அம்மா உணவகத்திலே பணிபுரிகின்ற பணியாளர்கள் உணவு தயாரித்து வறியர்களுக்கு உணவு வழங்குவது தான் பணி. அந்த பணி இப்போ செஞ்சிட்ருக்கிறாங்க. இக்கட்டான சொல்ல அவர்களுக்கு வேலையே அதுதானே. தினந்தோறும் சமைத்து ஏழைகளுக்கு மலிவு விலையிலே உணவு வழங்க வேண்டும், அந்த உத்தரவை பின்பற்றி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ரேஷன் கடையிலே வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் விலை இல்லாமல் நான் கொடுக்கணும்னு ஏற்கனவே அறிவித்தேன். அதன்படி நேற்றைய தினத்திலிருந்து இந்த விலை இல்லாமல் உணவுப் பொருட்களை வழங்கி அரிசி சர்க்கரை பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். யாராவது வெளியூர் சென்றிருந்தாலோ வாங்காமல் இருந்தாலோ இந்த மாத இறுதிக்குள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இனிமேல் இந்த டோக்கன் கொடுக்கின்ற பொழுதே இப்பொழுது இந்த 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கி அறிவித்துப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா கூட்டம் வந்து அங்கங்கே வர்றாங்கன்னு சொல்லி பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தியின் அடிப்படையில் எல்லா வீடுகளுக்குமே டோக்கன் கொடுக்க போகிறாங்க. இந்த டோக்கன் கொடுக்கின்ற பொழுதே அவர்களுக்கு அந்த அரசு அறிவித்த அந்த 1000 ரூபாய் தொகை வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இன்றைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த கொரோனா வைரஸ் எவ்வாறு பரவுகின்றது, இதை எப்படி தடுக்க வேண்டும், அரசு எடுக்கின்ற நடவடிக்கை என்ன, மக்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியெல்லாம் அன்றாடும் தொலைக்காட்சி வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். உங்களுக்கும் சிறப்பாக அரசு 3000 ரூபாய் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஏன்னா அங்கங்கே வாகனத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க, வாகன செலவாகும், உணவு செலவாகும். மிக முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அரசு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட அரசு அங்கீகரிக்கப்பட்ட நம்முடைய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.